ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏ நேற்று ஜெயிச்சிட்டோம்ல, ஹியூஜ் மார்ஜின்ல மும்பைட்டை ஜாலி தான் உங்களுக்குலாம். எஸ் ரிவ்யூ போட்டாச்சு நேற்று நைட்டை, எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்க, 10,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் பிரபலப்படுத்துங்க சேனலை, சேர்ந்தே பயணிப்போம் ரைட். அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம், அது ரொம்ப முக்கியம். நாராயணன் ஆவடின்றவர் 40 ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபுல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்ன்றவர் ஒரு 40 ரூபீஸ், தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது, சூப்பர் தேங்க்ஸ்னு. டாலர் சிம்பிளில் அதை அமைக்கிறீங்கன்னா 40 ரூபீஸ் தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம், யூடியூபை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுங்க. ரைட் விஷயத்துக்கு போகலாம். கோச் கார்னர் இப்போ போட்டாச்சு, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கோச் காரில் என்னென்ன சொன்னாங்கன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு லைனில் வர்றது இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரைட். என்ன பேச போகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்? இட் வாஸ் அ லாங் ப்ரெஸ் கான், ரொம்ப நாள் கழிச்சு 10 நிமிஷம் நடந்தது தமிழ் தலைவாஸ் மட்டுமே. அபிஷேக் சாகர் கோச் வந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் சாகரை அப்போ கேட்டதை அப்போ கடை கடன் நான் சொல்லிடுறேன், அவர் தானே கேப்டன். அப்புறம் சாகர் அப்புறம் மோமெண்டம் வந்துடுச்சு பேருக்கு கண்டினியூஸாக எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஆமாம், சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது காம்படிஷன் சரியாக செட் ஆகலை, அண்ட் எதிர் டீம் எங்களை அடிக்கவே இல்லை, நாங்களே தான் எங்கள் தவறுனால தோத்தோம், நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணோம், அதனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னாரு. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் லீடு வச்சுருந்தீங்க, நீ யூ மும்பாய்க்கு எதிராக முதலே பிளான் பண்ணி வந்தீங்களா, அக்ரெசிவ் விளையாடணும்னு என்ன சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், ஆமாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு அண்டர் ப்ரெஷர்லேயே வைக்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்தோம் எதிர் டீமை, பிகாஸ் யூ மும்பாவோட டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கு, ஸ்ட்ரகிளிங் தான் கொஞ்சம் மேட்சாக, அது பார்த்துருப்பீங்க நீங்கள், அதை நாங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்றதுக்காக தான். அண்ட் ரிஸ்க் எடுத்து சில பாயிண்ட் அவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கணும், டூ ஆர் டை அவங்க நிறைய எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது, அதை நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், அப்புறம் சாகர் பிளே ஆஃப் வரும்போது எப்படி, ஹவு இம்பார்ட்டன்ட், இன்னுமே விளையாட போகிற மேட்ச்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்கள் பிளே ஆஃபுக்கு, என்ன ப்ரிப்பரேஷன்னாரு. அவர் சொன்னால், ஆமாம், எங்களுக்கு வின்னு மட்டும்தான் முக்கியம், வின் இஸ் எவ்ரி திங், எல்லாமே நாங்கள் ஜெயிக்கணும், ஒரு மேட்ச் தோத்தா கூட குவாலிஃபை ஆகுது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும், ஸோ நாங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நாங்கள் ரிலாக்ஸ் ஆக போகிறதில்ல, கண்டினியூஸாக பர்ஃபார்ம் வெல் அப்படின்னாப்பில. இன்னொருத்தர் கேட்டார், அப்புறம் சுனில் கேப்டன்சி அப்புறம் அர்ஜுன் தேஷ்வால் என்ன பிளான், ஏன்னா அடுத்த மாதிரி ஜெய்ப்பூர் கூட அதான் கேட்டார். அவர் சொன்னார், அர்ஜுனாக இருந்தாலும் சரி, எந்த ரைடராக இருந்தாலும் சரி, நாங்கள் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வருவோம், கோச் எங்களுக்கு எல்லா பிளேயருக்குமே ஒரு பிளான் செட் பண்ணி கொடுப்பாரு, அதை ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னாரு. இந்த 4 கேள்வி தான் சாகரை கேட்டாங்க. அபிஷேக்கு நிறைய கேட்டாங்க, அது தனி வீடியோ கொண்டு வரேன், ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் தமிழில் தான் பதில் சொன்னார். 3-4 கேள்வி ஹிந்தியில் கேட்டது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழில் பதில் சொன்னார், இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பார்க்காதவங்க டக்குன்னு போய் அந்த யூடியூப் சேனல்லே இருக்குது, அஃபிஷியல் சைட்டில் பார்க்கலாம். யார் யாருக்கு வேணுமோ கேளுங்க, அதோட டிரான்ஸ்லேஷன், கேள்வியோட டிரான்ஸ்லேஷன்னு வேணால் அப்புறமா பேசுகிற அபிஷேக் என்ன கேட்டாரு. இப்போ மெயின் நம்மள்கிட்ட ஒரு கோச், அப்புறம் கோச் என்ன பிளானோட வந்தீங்க, 4 மேட்ச்சில் என்ன ஜெயிச்சிட்டிங்க பேருக்கு, இப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கிறீங்களா அது எப்படின்னாரு கேட்டாங்க. அவர் சொன்னார், நாங்கள் எங்கள் டீம் யுனைட்டடாக விளாட்றாங்க, காம்பினேஷனோட விளாட்றோம், மூளையை போட்டு குழப்பிக்கிறது இல்லை, அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அண்ட் ப்ராக்டிஸில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நுணுக்கமாக சொல்லித்தரேன், இம்ப்ரூவ் டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது கேமு, அதனால தான் எங்களுக்கு மோமெண்டம் கிடச்சதுன்னு சிம்பிளாக சொன்னார். ஸோ இன்னொருத்தர் கேட்டால், நீங்கள் நல்ல நல்ல டீமும் ஜெயிச்சிங்களா, அது எப்படி ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி பெரிய பெரிய டீம்லாம் அழைச்சிட்டு வரீங்களேன்னு. அவர் சொன்னார், சாரே டீம் அச்சேன், ஜோ மேட்ச் ஹம் ஹாரே ஹேன், ஏ மெசேஜ் நீ கருத்தே கி ஹம் ஹாரே ஹேன், கம்பீட் கருக்கே ஹாரே ஹேன், அதாவது என்ன சொல்கிறாருன்னா எல்லா டீமுமே நல்ல டீமு தான், எந்த மேட்ச் நாங்கள் தோத்தாலும் நாங்கள் தோத்தோன்னு நாங்கள் எதிர் நினைக்க மாட்டோம், ஃபைட் பண்ணி தோத்தோன்னு, அதுதான் ரொம்ப முக்கியம், கம்பீட் பண்ணி தோத்தோம் அந்த ஃபீலிங் தான் எங்களுக்கு இருக்கும், வி ஃபாட் ஹார்ட் அண்ட் எல்லாம் 4 மேட்ச் கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்து தோத்தது தான், அந்த 4 மேட்ச் ஜெயிச்சிருந்தா டாப் ஆஃப் த லேடரில் இருந்திருக்கோம் டேபிளில். எனிவே கமிங் மேட்சஸ்லேயும் நாங்கள் கண்டிப்பாக நல்லா ஃபைட் பண்ணுவோம், பிளான் பண்ணி வந்து ஹார்டாக விளையாடுவோம். இன்னொருத்தர் கேட்டார், நீங்கள் எப்படி இது ஒவ்வொரு மேட்சும் நாக் அவுட் மேட்ச் மாதிரி விளாட்றீங்களா, இல்லை டூ ஆர் டை மாதிரி விளாட்றீங்களா, எப்படி இது வின் பண்ணிட்டே போகிறீங்க, அதுதான் எல்லோரும் கண்ணும் வின் பண்ணிட்டே போகிறீங்களேன்னு. அவர் சொன்னார், ஆம் ஜீத்தோ யா ஆர்ஓ கேள்னாய் படையா, வெற்றியோ தோல்வியோ விளையாடி தான் ஆகணும், நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுவோம், அண்ட் எப்போதுமே வி ஆர் பிளானிங் ஃபார் எ வின், பிளான் பண்ணி அது தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், மோர் பாசிட்டிவ், நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது எங்கள் டீமில், நெகட்டிவ் கம்மி தான், நெகட்டிவ் சோச் அதாவது நெகட்டிவ் திங்கிங்கை நாங்கள் கம்மி பண்ணிவிடுவோம். நானே உங்கள் ஃபேன்ஸுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் திங்க் மட்டும் வச்சுக்காதீங்க, எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, அதுதான் சொல்கிறார், மோர் பாசிட்டிவ் லெஸ் நெகட்டிவ்னு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்சு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் கூட எப்படி, அவங்க டிஃபென்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, எப்படி ஓவர் கம் பண்ண போகிறீங்க, அந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னாரு. ஆமாம், 2 நாள் கழிச்சு அவங்க கூட மேட்ச்சு, அவங்களோட டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் எங்கள் டிஃபென்ஸும் நல்லா தான் இருக்குது, அமர பி அச்சா என்னாரு, அமர ரைடர்ஸ் பி அச்சா என்ன, எங்கள் ரைடர் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, வில் பிளான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி வரணும்னு 2 நாள் இருக்குல்ல மேட்சுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், அர்ஜுன் தேஷ்வால் வந்து எப்போதுமே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருக்கார், ரைடு எடுத்தால் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். ரோக்னிக்கா நாமினி இல்லைரா, ஸ்டாப் பண்ணுற ஐடியாவே இல்லை பேருக்கு, அவருக்கு
அர்ஜுனுக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டே போகிறாரு, அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், எல்லா கோச்சும் ஏன்னா எல்லா ரைடருக்காக பிளான் பண்ணுவாங்க, எல்லா கோச்சும் பொதுவாகவே சொன்னார், ராத்கு சோத்தே டைம் பீமே சோச்சாரே தவிர, அதாவது ராத்திரி நான் தூங்கும்போது கூட பிளானிங் தான் யோசிச்சுட்டு இருப்பேன் நான், எப்படி எந்த ரைடரை அவுட் பண்ணோம், எந்த டிஃபெண்டர் எப்படி விளையாடணும்னு. அர்ஜுனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணுவோம். அப்புறமா பிளேயரை கூப்பிட்டு கேப்டனை கூப்பிட்டு எல்லோரும் உட்கார வச்சு எல்லாருக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். எதிரோட ரைடரோட டெக்னிக் எப்படி இருக்குது, அது எப்படி டேக்கிள் பண்ணோம், ஏதாவது ஒரு வீக்னஸ் எங்கேயாவது இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணி அது தகுந்த மாதிரி விளையாடுவோம். அதை தான் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் வில் பிளான் ஃபார் எவ்ரி பிளேயர், இந்த பிளேயருக்குன்னு இல்லை, எல்லா பிளேயருக்கும், எல்லா கேப்டன் கூட உட்காந்து நாங்கள் பிளே பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு பாயிண்ட்ல தான் தோத்தேன் ஜெய்ப்பூர்ட்ட. ஜெய்ப்பூர் ஒன்று அன்பீட்டபிள் சைடு கிடையாது, ஏன்னா எல்லாருமே ஈக்குவலி குட் அண்ட் யூ பிளே வெல் யூ கேன் டெஃபினெட்லி வின், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் சொன்னார், அப்புறம் இன்னொருத்தருக்கு க்ளோஸ் மேட்சஸ் வரும்போது பிளேயர் சரியாக விளையாடப்போ நீ வெளில மேட்டில் இருந்து ப்ரெஷரில் வந்துருவியா, ஐயோ இப்படி பண்ணுறாங்களேன்னு பதறுவியா, நீ போய் விளையாடணும்னு நினைப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆர் யூ கமிங் அண்டர் ப்ரெஷர்னு அவர் சொன்னே, நீ ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது, டைம் டு டைம் உள்ளே இருக்கிற கேப்டன் சாகர் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு பிளேயருக்கு, அண்ட் நானும் வெளிலேருந்து கைட் பண்ணிட்டுருக்கேன் கோச் கார்னர் அந்த மாதிரி டயத்தில், அண்ட் லெஸ் ப்ரெஷரோடு தான் நானே என்ன ப்ரெஷர் இல்லாமல் தான் வச்சுப்பேன், நானே ப்ரெஷரில் வந்துட்டால் டீமே ப்ரெஷரில் வந்துடும், டீமே ப்ரெஷரில் வந்தால் நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, கல்த்தியாம் பௌத்தோகி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க ப்ரெஷரில் வந்தாங்க வந்தால், அதனால் ப்ரெஷரில் வராதபடி தான் பார்த்துப்பேன். ட்ரைனிங் அப்பவே நான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவேன், யார் யார் எப்படி விளையாடணும் என்ன பர்ஃபார்ம் பண்ணணும்னு, அதுதான் ரொம்ப மெயின். ஸோ வி ஆர் கான்ஃபிடென்ட் எப்படி போக போகன்னு, ரைட். இதுதான் அவர் சொன்னது. அபிஷேக் பற்றி நான் அப்புறமா எடுத்துகிட்டு வரேன் தனியாக ஒரு வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி, ஓப்பனியன் இதுவரை சொல்லுங்கள். புரிய பார்த்து அது பேருக்கு நன்றி, கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு நன்றி, பண்ண போகிறவங்களுக்கு நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.